அனைவருக்கும் வணக்கம் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும் ஒரு நிலத்து சொந்தக்காரனான விவசாயி தினமும் சென்று நிலத்துக்கு தேவையானதை செய்யாமல் இருந்தால் நிலம் வளமிழந்து போகும் மண் வளம் இதை பற்றி நாம் எப்போது கவலைப்பட போகிறோம் மண்ணுக்கு உயிர் இருக்கிறது இதை பற்றி நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா தன்னுள் வந்து விழும் அனைத்தையும் மக்க வைக்கும் மண் விதையை மட்டும் எப்படி முளைக்க வைக்கிறது ஊசி முனையளவு உள்ள விதையிலிருந்து மாபெரும் ஆலமரத்தை உருவாக்கும் வித்தையை மண்ணை தவிர யாராலும் செய்ய முடியாது ஆனால் மனிதர்கள் மண்ணை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை அந்த மண்ணுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை பார்த்தாலே இதை உணர்ந்து கொள்ள முடியும் இவன் என்னடா மண்ணு மாதிரி இருக்கா உன் மண்டையில் களிமண் தான் இருக்குது என சக மனிதர்களை இயசுவதற்கு மண்ணைத்தான் வம்புக்கு இழிக்கிறோம் ஆனால் மண்ணுக்குள் எத்தனை அறிவியல் புதைந்து கிடைக்கிறது தெரியுமா ஒரு கைப்பிடி மண்ணுக்குள் கோடிக்கணக்கான உயிர் பொருள்கள் இயங்கி வருகின்றன ஒரு ஹெக்டேர் நிலத்தில் உள்ள மேல் மண்ணில் பதினேழு வகையான பூச்சிகள் அறுநூறு வகையான புழுக்கள் ஆயிரத்தி ஐநூறு வகையான பாக்டீரியாக்கள் மூவாயிரத்து ஐநூறு வகையான பூஞ்சைகள் இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அறிவியல் மண் உலகுக்கு இயற்கை கொடுத்த அருட்கொடை இப்பூவுலகில் நடக்கும் பெரும்பாலான மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருப்பது மண்தான் மண் என்றால் காலுக்கு கீழே கிடக்கும் தூசு என்பதுதான் பொது புத்தி ஆனால் அந்த மண்ணில் சின்ன மாற்றம் நடந்தாலும் உலகம் பெரும் துயரத்தை சந்திக்கும் என்பதை நாம் மறந்து போகிறோம் விவசாயிகளை பொறுத்தவரை மண் பயிர் வளர்வதற்கான ஓர் ஊடகம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை மண் பணத்தை கொட்டும் அமுத சுரபி விஞ்ஞானிகளை பொறுத்தவரை மண் ஓர் ஆய்வுக்கூடம் இப்படி மண்ணை அவரவர் வசதிக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் உயிருள்ள மண் கடந்த சில ஆண்டுகளாக தீவிர சிகிச்சை பிரிவில் கிடப்பதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை பயிர் வளர வேண்டும் அதிக மகசூல் வேண்டும் என்ற உழவனின் எண்ணம் சரியானதுதான் ஆனால் அதற்காக பொன் முட்டையிடும் வார்த்தை அறுக்கலாமா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நம் மண்ணின் மீது அதிக யுத்தம் நடத்தி வருபவர்கள் விவசாயிகள்தான் ரசாயனம் என்ற பெயரில் மண்ணின் உயிர்த்தன்மையை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் மட்டுமே காரணம் அல்ல அவர்கள் அப்படி செய்ய தூண்டியது பொய்யான தான் நாம் முன்னும் உணவில் உப்பின் அளவு கூடினால் என்ன ஆகும் அந்த உணவில் வாயில் வைக்க முடியாதல்லவா மண்ணும் அப்படித்தானே அதன் மீது மூட்டை மூட்டையாக உப்பை யூரியாவை கொட்டும்போது மண்ணும் கறிக்கத்தானே செய்யும் மண்ணில் உள்ள உப்பு மின்னாற்றலை கடத்தும் திறனை வைத்துதான் மண்ணின் வளத்தை தீர்மானிக்கிறார்கள் ஒரு டெசிசை மண் மீட்டருக்கு குறைவாக ஆற்றலை கடத்தினால் அது வளமான மண் ஒன்று முதல் மூன்று டெசிசைமன் மீட்டருக்கு கடத்தினால் அது பரவாயில்லை ரகம் மூன்று டெசிசைமன் மீட்டருக்கு அதிகமாக கடத்தினால் அது வளமில்லாத மண் அதில் சரியான மகசூல் கிடைக்காது இந்த அறிவியலை விவசாயிகளுக்கு தெளிவாக புரிய வைக்க தவறிவிட்டார்கள் நம் வேளாண் விஞ்ஞானிகள் விளைவு பொன் விளைந்த பூமியெல்லாம் புண்ணாகி கிடக்கிறது நிலத்தில் அதிகப்படியாக சேர்ந்துவிட்ட உப்பை சமன் செய்ய அங்கக உரங்களால் மட்டுமே முடியும் என்பதை உலகமே ஒப்புக்கொண்டுள்ளது அதனால்தான் பெரும்பாலான நாடுகள் இயற்கை விவசாயத்தை கை கொண்டுள்ளன மண் வளத்தை விட நோயுற்று கிடக்கும் மண்ணின் நலனே முக்கியம் என்ற எண்ணம் சர்வதேச சமூகத்துக்கு வந்திருக்கிறது அதனால்தான் தற்போது அங்கக இடுபொருள்கள் நுண்ணூட்ட சத்துகள் என விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மண் நலத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதியை தேசிய மண் வள நாளாக அறிவித்துள்ளது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் டிசம்பர் ஐந்து மண் வள தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மண் நலனை பற்றி சிந்திக்கும் இந்நாளில் இருந்தாவது மண்ணின் வளத்தை நலத்தை காப்போம் என்று உறுதியை ஏற்போம் அதன் முதல் படியாக ரசாயனங்களை மண் மீது கொட்டுவதை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்